மாதா பிதாவும் என் மன்னனும் தெய்வமும் நீதான் என ரமண நின்மலனே பேதையேன் உள்ளத்து உணர்த்தினை ஓவலர உணர்வு என் உள்ளத்து உருமாறு அருள். அன்பார்ந்த ஆன்ம நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் மிக முக்கியமான ஒரு வேத மந்திரத்தை சொல்லப் போகின்றேன். இதுவும் முண்டக உபநிஷத்திலிருந்து எடுக்கப்பட்டது. இது மிக உயர்ந்த மந்திரம். இதை வந்து அப்படியே உள்ளே வாங்கிக்கணும். இதுக்கு மேலே ஒரு ஞானம் இல்லவே இல்லை. இந்த பாடலை பார்க்கின்ற பொழுது ஞான சிதறல் என்று நான் சொல்கின்றேன். பாட்டை முதல்ல அதில் எப்படி இருக்கோ அப்படி சொல்லிட்டு அப்புறம் பதம் பிரிப்பேன். எல்லாரும் கேளுங்க, ரொம்ப அவசியம். ந தத்ர சூரியோ பாதி ந சந்திர தாரகம் நேமா வித்யுதோ பாந்தி குதோயம் அக்னி தமேவ பாந்தம் துவமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் தஸ்ய பாதா சர்வம் இதம் விபாதி. இன்னொருத்தரும் அதாவது பாட்டு எப்படி இருக்கோ அப்படி பாடிடுறேன், அதுக்கப்புறம் அதை பதம் பிரிக்கலாம். ந தத்ர சூரியோ பாந்தி ந சந்திர தாரகம் நேமா வித்யுதோ பாந்தி குதோயம் அக்னி தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் தஸ்ய பாசா சர்வம் இதம் விபாதி. இதுதான் பொருள். இதுதான் பொருள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாடல். அதாவது அந்த ரிஷிகளுடைய அறிவினுடைய அப்படியே கொழுந்து விட்டு எரியிறது. அப்பேற்பட்ட அறிவு, ஞான சிதறல். நமக்கு தெரியும் கடவுள் ஒளியாக இருக்கின்றார் என்று, ஆனால் அது அப்படியே அக்கு வேறு ஆணி வேறு அனலைஸ் பண்ணுறான். அக்னியை பார்க்குறான், இந்த அக்னியினால் அந்த இறைவனை அடைய முடியுமா என்று யோசிக்கிறான். அடுத்தது எதெல்லாம் ஒளி கொடுக்கக்கூடியது, மின்னலை பார்க்குறான். அப்புறம் சூரிய சந்திரர்களை பார்க்கிறான், நட்சத்திரங்களை பார்க்கின்றான். இறைவனை பார்க்க எண்ணுகின்ற பொழுது அவனுடைய அறிவு அப்படியே அறிவு விசாலப்பட்டு தெய்வத்தையே காட்டுறது. அந்த தெய்வம் அப்படியே ஒளிர்கிறது. பகவான் சொல்லும்போது அந்த ஒளியை கண்ணில் எல்லாம் பார்க்க முடியாது அப்படிம்பார். ஒளியாக இருக்கின்ற பகவான் அழகாக சொல்வார். அப்படி தன்னை எவ்வளவு குறுக்கிக்க முடியுமோ அவ்வளோ குறுக்கின்றார் பகவான். மை ஸ்மால்னஸ் இஸ் மை ஸ்ட்ரென்த் என்றார் ராஜாஜி. அதை விட பகவான் இன்னும் எளிமையாகவே வாழ்ந்தார். தன்னை வெளிப்படுத்தி கொள்ளவே இல்லை. தன்னுடைய பக்தர்களுக்கு மட்டும் தான் யார் என்பதை, தான் பரம்பொருள் என்பதை வெளிப்படுத்தினார். இந்த பாட்டினுடைய அழகு ரொம்ப அற்புதம். படிக்கலாம். ந தத்ர சூரியோ பாதி, அந்த இறைவனை சூரியன் ஒளிர்விக்க முடியாது. சூரியனால் அந்த இறைவனை ஒளிர்விக்கவே முடியாது. ந சந்திர தாரகம், சந்திரனால் முடியாது, நட்சத்திரங்களால் முடியாது. நான் இமா வித்யுத, இந்த மின்னலாலும் அவனை ஒளிர்விக்க முடியாது. நான் இமா வித்யுத்தகா பாந்தி குதோயம் அக்னி. அப்படி அங்கே நெருப்பு எரியிறது வேள்வியில், அதை பார்க்குறான். இந்த அக்னியால் அவனை ஒளிர்விக்க முடியுமா? உள்ளத்தில் தாண்டா ஒளி வரணுங்கிறது இன்டைரக்டாக புலவன் சொல்கிறான் என்பது நான் புரிந்து கொண்ட கருத்து. இந்த வேள்வியால் நிச்சயமாக அந்த இறைவனை அடைய முடியாது. குதோயம் அக்னின் இவ்வளோ சொல்லிட்டு கிண்டலாக சொல்கிறான். இந்த அக்னியா அவனை ஒளிர்விக்கப் போகிறது, உள்ளத்திலே உண்மை ஒளி உண்டாக வேண்டும் அப்படின்னு ஒரு அடி அடித்தான். அடுத்தது என்ன சொன்னான், குதோயம் அக்னி இந்த அயம்னா இந்த அக்னி குத எப்படி அவனை ஒளிர்விக்க முடியும்? அவன் யார் தெரியுமா? தமேவ பந்தம்,
ரமணன் ஒளிர் விட்டு கொண்டே இருந்தான். ரமணன் ஒளிர்வி எல்லாரையும் ஒளிர்வித்தான். உள்ளத்திலும் புறத்திலும் எங்கு பார்த்தாலும் ரமண ஒளியாக இருந்தது. ரமணன் தன்னுடைய உடலை விடுகின்ற பொழுது ஒளி குவியலாக இருந்தார். ஒரு ஆந்திரா அமைச்சர் பார்க்கின்றார், எனக்கு ஒன்றுமே தெரியலையே, வெறும் ஒரு ஒரு ஒளி குவியல் தான் எனக்கு தெரியறதுங்கிறார். பகவான் ரமணன் அண்ணாமலையான் தன் இருப்பிடத்திற்கு செல்ல தயாராகிவிட்டான். உடலை கீழே போட்டுவிட்டு அந்த உணர்வாய் உயிராய் தன் மலையை நோக்கி செல்கின்றான், ஒளியாகவே செல்கின்றான். பம்பாய் வரை பார்த்திருக்கிறார்கள், இந்த பக்கம் திருநெல்வேலி வரை பார்த்திருக்கிறார்கள், ஞானிகள் பார்த்தார்கள். இதுவும் உபநிஷத்தில் வரக்கூடிய ஒரு கருத்து தான் நடக்கிறது. நான் நினைக்கிறேன் பிருகதாரண்யக உபநிஷத் சொல்கிறது, அவனுடைய ஒளியை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு. பகவான் ஒளி விட்டு கொண்டே சென்று அண்ணாமலையோடு கலந்து விட்டார். என்ன தமேவ பாந்தம், அவன்தான் ஒளிர்கின்றவன், அவனால்தான் ஒளிர் உலகத்திற்கு ஒளி கிடைக்கிறது. சுயம் ஜோதி பகவான், நம் பகவான் சுயம் ஜோதி. தம் ஏவ பாந்தம், அவனாகவே ஒளிர்கின்றவன் பகவான். அனுபாதி சர்வம், அவனால்தான் எல்லாம் ஒளிர்கின்றன. தஸ்ய பாசா, அப்படி இருக்கின்ற எவனால் ஒளி எல்லா இடத்திலும் பரவி நிற்கின்றதோ, சர்வம் இதம் விபாதி, இவனால்தான் அனைத்தும் ஒளிரும். நமது ஆத்மாவும் ஒளிர்ந்து ஜீவத்தன்மை போய் சிவத்தன்மை பெருக வேண்டும் என்பது பொருள். இன்னொரு நான் ரொம்ப ரசித்தது, வால்மீகி ராமாயணத்தில் கிராமபிரான் அகல்யினுடைய, அதாவது கௌதம முனிவருடைய ஆசிரமத்திற்குள்ளே செல்கின்றார். உடனே அங்கே ஒரு பெரிய ஒளி ஏற்பட்டதுங்கிறான் வால்மீகி சொல்கிறார். வால்மீகி சொன்னால் கரெக்டாக இருக்கும். இளங்கோவடிகள் எப்படி கண்ணகியை அந்த காலகட்டத்திலே வாழ்ந்தாரோ, சிலப்பதிகாரத்தின் காலத்திலே வாழ்ந்தவர் இளங்கோவடிகள், அதுபோல நடந்த விஷயங்களையெல்லாம் நிறைய பார்த்துருக்கார், பார்த்து எழுதினது. அதுபோல் வால்மீகிக்கு எல்லாமே தெரிஞ்சது, அதை வச்சு எழுதுகிறார். அந்த இடத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணுவோம், ஓஹோ அப்படியா அப்படின்ட்டு விட்டுடுவோம். அது அப்படி இல்லை. த மூமெண்ட் ராமா என்டர்ஸ் இன்டு கௌதமாஸ் ஆஷ்ரம், இம்மிடியேட்டாக அங்கே ஒளிர்ந்தது அப்படிங்கிறான். அப்படியே ஒளிர்கின்ற பொழுது தான் அந்த சாம்பல் மேட்டில் அகல்யை உருவம் பெறுகிறாள். இது கதை. இந்த இடத்துல முக்கியமாக நோட் பண்ணிக்க வேண்டியது, ராமன் ஒளிர்ந்து கொண்டே இருந்தான் என்பது எல்லாருக்கும் தெரியாது. வெய்யோன் ஒளி தன்மே, நீ இதை பாருங்கள். இதே இடத்துல கம்பன் வந்து கம்பன் ஆழ்வார்னு தான் சொல்லணும், கம்பநாட்டு ஆழ்வார்னு நம்ம சொல்லுவோம், கம்பநாடு இல்லை கம்பன் ஆழ்வார் அவர் சொல்கிறார். வெய்யோன் ஒளி தன்மே நீயின் விரி சோதியில் மறைய, போட்டான் பாருங்கள் ஒரே வார்த்தையில். நான் தத்திர சூரியோபாத்தியங்கிறது கம்பன் அழகாக படுறான். வெய்யோன் ஒளி தன்மே நீயில் விரி சோதியில் மறைய, பொய்யோ எனும் இடையா அழடும் இளையா அனோடும் போனான், மையோ மறு மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ, ஐயோ இவன் வடிவம் என்பதோர் அழியா அழகுடையான். இதை பார்த்து தான் ஆழ்வார்களும், நீலமே நீ ஐயோ நிறை கொண்டதென் நெஞ்சினியே, ஐயோ என்கிறது அவச்சொல் இல்லை, இங்கே தன்னை இழந்து பாடுவது, அவ்வளவு அற்புதமாக பாடினான். ஆக இன்னொன்று, ரமண பக்தர்கள் பர்பா நான் பாட்டு சொல்கிறேன், உங்கள் இஷ்டம், எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். நம்ம வீட்டில் ராஜாதிராஜ பிரஜாய் நோ நோ நாட் அலவுடுன்னு சொல்லிட்டேன். இங்கே ந தன் ந தத்ர சூரியோ பாதி ந சந்திர தாரகம் ந இமா வித்யுத பாந்தி குத அயம் அக்னி தம் ஏவ பாந்தம் அனுபாதி சர்வம் தஸ்ய பாசா
சர்வம் இதம் விபாதி என்று பகவானை பார்த்து, ஒளிர்கின்றவனே உன்னால்தான் நான் ஒளிர வேண்டும், இந்த உலகம் ஒளிர வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று கூறி இந்த உரையை நினைவு செய்கிறேன். இது ஒரு ஞான சிதறல். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய.